இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி மிக தெளிவான காரியங்களை அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம் தனக்கு நேரிட இருப்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார் வழக்கமாக நாம் பார்க்கிற பொழுது தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களிடத்திலே தங்களை பெரிதாக காட்டிக்கொள்வார்கள் தோற்கப் போகிறவர்கள் கூட நாம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற இருக்கிறோம் என்று சொல்லி தோல்வியை வெற்றியாகவும் வெற்றியை தோல்வியாகவும் மாற்றி பேசுகிற தலைவர்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தனக்கு என்ன நேரிட இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அவ்வாறு எடுத்துரைப்பது மட்டுமன்றி இப்படிப்பட்ட காரியத்தை தெரிந்து கொண்ட அந்த சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல அவர் மறக்கவில்லை தன்னுடைய சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்றால் அவர்கள் முதலாவது தன்னலம் துறக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தங்களுடைய நலனை மறந்து விண்ணக தந்தையின் நோக்கத்தை தங்களுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறவளாக காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையையும் நாம் நாடுவதே நம்முடைய நலத்திற்காகத்தான் என்பதை நாம் மறுக்க முடியாது எல்லோருக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார் எதற்காக என்று பார்க்கிற பொழுது அவர்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவரவர்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக அவர் அவர்களுடைய சொத்து சுகங்களை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறாரே தவிர அவருக்கு சீடர்களாக வாழ வேண்டும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அவருடைய இலக்கை நாம் பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்மில் அநேகருக்கு இல்லை என்பது வேதனைக்குரிய காரியமாகும் ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் அவருடைய சீடர்களாக இருக்க விரும்புகிற நாம் முதலாவது சுயநலத்தை மறந்தவர்களாய் தன்னலம் துறந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் சிலுவை என்று சொல்லுகிற பொழுது நாம் இன்றைக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற வேதனைகளையும் பாடுகளையும் பல நேரங்களில் சிலுவை என்று நாம் சொல்லுகிறோம் உதாரணமாக ஒரு வியாதி ஒரு சரீரத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த வியாதியை தங்களுடைய சிலுவையாக நினைக்கிறார்கள் ஒரு குடிப்பழக்கம் நிறைந்த கணவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனைவி தனக்கு சிலுவையாக அந்த கணவனை நினைக்கிறாள் வேதனை தருகிற ஒரு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் பெற்றோர்கள் அந்த மகனை தங்களுக்கு சிலுவையாக நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன சிலுவை அது அல்ல மாறாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் படுகிற அவமானங்களும் நாம் படுகிற நிந்தைகளும் நாம் சந்திக்கிற போராட்டங்களுமே அவர் சொன்ன சிலுவை ஆகும் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்க நேரிடும் அவ்வாறு நேரிடுகிற பொழுது அதை தாராள மனதுடனே ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷத்துடனே தாங்கிக் கொண்டு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சிலுவைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிற பொழுது பாடுகள் வேதனைகள் நம்மை நெருக்குகிற பொழுது பல நேரங்களில் நாம் பின்மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகவேதான் இதை தெளிவாக உணர்ந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் தன்னலம் துறந்தவர்களாய் நாள்தோறும் தங்கள் சிலுவையை தூக்கிக் கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே பிரியமானவர்களே தர்மியான காலை விலையில் இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் நாம் விளங்க வேண்டும் அவ்வாறு விளங்குவதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த சீடர்களாய் வாழ முயற்சி செய்வோம் அவரும் நம்மை பலப்படுத்தி அவருடைய அன்பு சீடர்களாய் வாழ்வதற்கு நம்மை வழி நடத்துவார் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்